Hi dear friends, welcome to Divya's cooking. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் பார்க்க போறோம். டெலிஷியஸான ஸ்வீட் பாதாம் அல்வா. கிட்ஸ்ல இருந்து ஹெல்டர்ஸ் வரைக்கும் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. இந்த பாதாம்ல பாத்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் வந்து இருக்கு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து ஒரு 150 கிராம்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இது ஒரு பவுலில் போட்டு ஹாட் வாட்டர் வந்து ஊற்றி வந்து ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா வந்து இதை ஷோக் பண்ணுங்க. இது வந்து நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து அதோட ஸ்கின் வந்து நம்மளுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி நல்லா ஃபைனாக பேஸ்டாகவும் நல்லா அரைக்க முடியும். ஸோ இது 1 to 1.5 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஷோக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 1 ஹவர் கழித்து நம்ம பார்க்குறோம். 1.5 ஹவர்ஸ் கழித்து பாதாம் வந்து எவ்வளோ எடுத்துருக்குறீங்களோ அதே ஈக்குவல் குவான்டிட்டி வந்து சுகர், அதே மாதிரி பால் வந்து ஒரு 100 ml பால், அப்புறம் குங்குமப்பூ, ஏலக்காய் பவுடர், கீ, அப்புறம் வந்து பாதாமும் முந்திரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுனது கார்னிஷ்காக. கீ வந்து ஒரு 100 ml, மில்கும் 100 ml நம்ம எடுத்திருக்கோம். இதில் 150 கிராம்ஸ் பாதாமுக்கு 100 ml மில்க், 100 ml வந்து கீ, அப்புறம் பாதாமும் சுகரும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாதாம் வந்து இந்த மாதிரி ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து குங்குமப்பூவில் வந்து இந்த பாலை வந்து ஊற்றி இது வந்து கொஞ்ச நேரம் வச்சிடலாம். அந்த வார்ம் மில்கில் வந்து ஊற வச்சிடணும். அப்போ தான் அதோட கலர் வந்து அதில் வந்து இறங்கும். இப்போ பாதாம் வந்து ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகுது. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம இதை வந்து பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்சர் ஜாரில் போட்டுருங்க. கூடவே நம்ம 100 ml மில்க் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த பாதாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் நைஸ் பேஸ்டாக வந்து நீங்கள் ஸ்மூத்தியாக அரைக்கக்கூடாது. ஒரு மாதிரி வழுவழுன்னு ஆகிடும் அல்வா. ஸோ இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கோரஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம இட்லி பேட்டர் அரைப்போம் பார்த்தீங்களா, ரைஸ்க்கு ரைஸ் அரைப்போம் இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் ரவை பதத்தில், நைஸ் ரவை பதத்தில் அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பாதாம் அல்வா வந்து சூப்பரான டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பேனை வச்சு ஹீட் ஆனதும், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதும் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருந்தோம் இல்லையா 100 ml கீலேருந்து ஒரு 4 tablespoons வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கீ நல்லா வந்து ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பாதாம் பேஸ்ட்டு, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நீங்கள் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த கீல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த பாதாமை வந்து நல்லா கீயோட நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த பாதாம் பேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பாதாம் மல்வா வந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டான வந்து பதத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா அடிபிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் இதை வந்து குக் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சு நீங்கள் குக் பண்ணலாம் இதை. இப்போ நல்லா அந்த பாதாமோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வந்து ஒரு ஸ்டேஜில் வரும்போது நம்ம குங்குமப்பூவில் வந்து பால் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து குங்குமப்பூவில் வந்து இதோட நேச்சர் கலரே வந்து இதில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் வேறு எந்த ஃபுட் கலரும் இதில் ஆட் பண்ணல. இந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவரும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
நல்லா ரிச்னஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலரை கலராக அந்த குங்குமப்பூவோட கலர் வந்து நல்லா டார்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கூட இருக்க மீதி இருக்கிற கீயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நடுவில் நல்லா ஊற்றிட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க. இது ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிருக்கும். பாதாம் கீ எல்லாம் சேர்ந்து வர ஸ்டேஜ்க்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் பாதாம் அலைந்தோமோ அதே சேம் குவான்டிட்டி சுகரு இப்போ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்க. ஏன்னா வந்து சுகர் ஆட் பண்ணதும் வந்து பபிள்ஸ் வரும், மேலெலாம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கேர்ஃபுல்லாக வந்து கிண்டி விடுங்க. இந்த பாதாமில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ வந்து நிறைய இருக்குது. இது வந்து ஸ்கின்க்கு வந்து அவ்வளோ நல்லது. இது கிட்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப டெய்லி வந்து நீங்கள் வந்து ஒரு 5 பாதாம் வந்து நீங்கள் ஊற வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் அவங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து குட் கொலஸ்ட்ரால் வந்து இருக்குது. ஸோ கிட்ஸ்லேருந்து ஹெல்டர்ஸ் வரைக்குமே இதை வந்து நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்வீட்டாக வந்து கொடுக்கறதுனால இன்னும் லைக் பண்ணுவாங்க இந்த பாதாம் அல்வா. இப்போ பாருங்க நல்லா வந்து பாதாம் அல்வா வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு நெய் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த நெய்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கிறது பாருங்கள். ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய் வர்றது தெரியும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நீங்கள் வந்து குக் ஆகிடுச்சுன்றது தெரிகிறதுக்கு. பாருங்கள் ஓரத்துலலாம் பாருங்கள் ஒட்டாமல் அப்படியே வந்து நல்லா நம்ம எப்படி எடுத்தாலும் வந்து ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி பாதாம் அல்வா. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவீங்க. மேலே கார்னிஷ்க்கு வந்து இந்த மாதிரி பாதாம் முந்திரி குங்குமப்பூலாம் வந்து போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஒரு சர்விங் பவுலில். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.